ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இங்கே அமெரிக்காலேயே வந்து பிரம்மாண்டமான ரொம்ப பெரிய தீம் பார்க் தான் போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டை பார்த்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. மேஜிக் கிங்டம் தான் போயிட்டுருக்கோம். யூனிவர்சல் கிங்டமும் இருக்குது, அது வந்து ரொம்ப பெரிய பெரிய ரைடாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால நம்ம மேஜிக் கிங்டம் போயிட்டுருக்கோம். இங்கே டிஸ்னியில் வந்து எப்போ வந்தாலுமே கூட்டமாக தான் இருக்கும். லீவில் வந்தாலும் கூட்டமாக தான் இருக்கும், ஸ்கூல் டேஸில் வந்தாலும் கூட்டமாக தான் இருக்கும். அதனால் இந்த சமயத்தில் தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும்னு நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. நம்ம போய் டிக்கெட் எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மேலே போகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். இங்கே வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேவரட்டான கேரக்டர்ஸ் எல்லாம் நின்று நம்மளுக்கு ஹாய் சொல்லிகிட்ருப்பாங்க. பசங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போகணும். இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகலாம். முன்னாடியே வந்து நிறைய ஷோஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, ஷோஸ் எல்லாம் பார்க்குறது வந்து கொஞ்சம் போய் ரைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டயர்டானோடனே வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த ஷோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரைட்ஸ் போகலாம் அப்படின்னு போயிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரைடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்தையும் வந்து சுற்றி காமிப்பாங்க. நம்மளுக்கு ஓஷன் கடையில் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அழகான கேரக்டர்ஸு, பொம்மை, அதெல்லாம் கதை சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நீங்களும் பாருங்கள். அடுத்து நம்ம கார் ரைடுக்கு தான் போக போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப பெரிய லைன் தான் நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம இப்போ தான் இங்கே நின்றுட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட லைன் இருக்குது.
இது வந்து நாங்கள் முக்காவாசி வந்ததுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப பின்னாடி நின்றுட்டு இருந்தோம். இதில் வந்து நம்ம கார்லாம் செலக்ட் பண்ண முடியாது, எந்த கலர்னால் நம்மக்கிட்ட வந்து நிற்கும் போது எந்த கலர் காரோ அதை எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். பையனுக்கு வந்து ரெட் ரெட்டுன்னுட்டு இருந்தான், அதே காரே கிடச்சிருச்சு. பொண்ணும் அதான் கேட்டுகிட்டு இருந்தா, பட் அவள் வந்து வேறு காரில் அங்கே அவள் ஓட்டிக்கிட்டு இருக்கா. அடுத்து வந்து இந்த ஸ்பேஸ் மவுண்டன் சொல்லிட்டு ஒரு ரைடு இருக்குது, அப்போ ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. உள்ளே ஃபுல்லாக இருட்டு, எங்கள் பாப்பா வேறு முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக உட்காருவியான்னு கேட்டால் தனியாக உட்காருன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா மேலே கீழே ரைட்டு லெஃப்ட்டுன்னு மேலே கீழே ஏற்றி ஏற்றி செம்மையாக இருந்துச்சு. அது வந்து எடுக்க முடியல வீடியோனால். இது வந்து வெளியே இருந்த ரைடு, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு ரைட்ஸ் எல்லாம் ஓரளவு பார்த்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்ட் ஷோ கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருந்தோம். அதை நீங்களும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மினியோட டான்ஸ் இருந்துச்சு, அது கொஞ்ச நேரம் சுற்றி வந்துச்சு இந்த மாதிரி ஒரு வண்டியில். எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு அது எல்லோரும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு வந்துச்சு, நீங்களும் பாருங்களேன். அடுத்து நம்ம பேண்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. 1 மினிட் தான், ஃபுல்லாக பாருங்கள். ஓரளவு கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, இங்கே சிக்கன் மட்டும்தான் கிடைக்கும், அதை கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் அந்த ஷோவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ரைட்லாம் போனோம். இதுக்கப்புறம் நிறைய பெரிய ரைட்ஸும் அடுத்த வீடியோவில் வருது. ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.